காலத்தில் மிகத்தகுப்பது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் யார் கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஓமையை சொல்கிறான். எப்படிப்பட்ட ஓமை? ஒரு விவசாயி நிலத்தில் வித்தை பதிக்கின்றதற்கு ஓமையாக சொல்கிறான். ஒரு ஏழு வித்தை ஒரு விவசாயி விதைக்கின்றார். ஒவ்வொரு வித்திலும் ஏழு ஏழு கதிர்கள், ஏழு கதிர் கொண்ட அந்த வித்தில் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு தானியங்கள். இப்படி 700 மடங்காக 100 ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு 700 ரூபாய் தருகிறேன். ஒரு உதாரணம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு நான் 700 ரூபாய் தருகிறேன், 100 ரூபாய் எனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில தாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். இந்த ஆயத்து இறங்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் உன்னுடைய பாதையிலே தர்மம் செய்தால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு கூடிய அல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹ் கட்டண ஒரு ஆயத்தை இறக்கினான், இரண்டாவது அத்தியாயத்தின் 245 வசனம், மண்டல் நதி யுக்ரிதுல்லாஹ் கரமன் ஹசனன் ஃபைலாயிது லஹு அல்லாஹன் கதீரா வல்லாஹு யக்பிலு வயப்சுது வயலைஹி துர்ஜவும். 700 அல்ல, அல்லாஹ் பன்மடங்காக இதோ உங்களுக்கு தருகிறான் என்று இரண்டாவது ஒரு ஆயத்து இறங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், இன்னும் என்னுடைய உம்மத்திற்கு நீ அதிகம் அதிகம் கொடியா அல்லாஹ். 39 அத்தியாயத்தின் 10 வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், இன்னமா யுவப்ப சாதிரூன அஜ்ரஹும் பிஅய்ரி ஹிஸாப். இதற்கு பிறகும் யார் பொறுமையோடு இருந்த அந்த சதக்காவில் ஈடுபட்டால் அவர்களுக்கு கணக்கின்றி கூலி கொடுக்கப்படும், கணக்கின்றி கூலி கொடுக்கப்படும். அப்படியாயிரும் எனக்கு கடன் தருகிறவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கிறான் வசதி படைத்தவர்களை பார்த்து. அல்லா கடன் கேட்கிறான் என்றால் என்ன பொருள்? நீங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு நபிமொழிதான், மறுமை நாளில் வசதி படைத்தவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அல்லாஹ் கேட்பானா, ஒவ்வொரு செல்வந்தனை அழைத்து அழைத்து கேட்பானா, கஞ்சத்தனமாக கருமித்தனமாக தன்னுடைய பொருளாதாரத்தை யாருக்கும் செலவு செய்யாத செல்வந்தனை அழைத்து அல்லாஹ் கேட்பானா? அன்று நாள் உனக்கு ஞாபகம் உண்டா, குளிரான நேரத்தில் கிழிந்த ஆடையோடு உன்னிடத்திலே வந்தேனே, எனக்கு மாற்று ஆடை கேட்டு வந்தேனே, எனக்கு நீ ஆடை தந்தாயா, குளிரிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு ஒரு போர்வை தந்தாயா என்று அல்லாஹை கேட்பானாம். செல்வந்தன் கேட்பானாம், யா அல்லாஹ், நீதான் தேவையற்றவனாயிற்று, நீ எப்பொழுது என்னிடத்திலே வந்து கேட்டாயா அல்லாஹ் என்று அந்த செல்வந்தன் கேட்பானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், அன்றொரு நாள் என்னுடைய அடியான் வந்தானே என்று நடந்த சம்பவத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். ஆமாம் யா அல்லாஹ் வந்தான், அது அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அது எனக்கு கொடுத்தவனுக்கு சமம். அன்றொரு நாள் நான் பசியோடு வந்தேனே, இன்னொரு செல்வந்தனை அழைத்து வந்தா கேட்கிறான், நான் ஒரு நாள் பசியாய் குடியாய் குடித்து உன்னிடத்திலே வந்தேனே, சில்லறை இல்லை என்று என்னை தட்டிவிட்டு சென்றாயே, ஞாபகம் உண்டுமா என்று அந்த கேட்பான். யாருந்தா உனக்கு எப்பொழுது பசி வந்தது, எப்பொழுது வந்தா என்று அடியான் கேட்பான். அன்றொரு நாள் என்னுடைய அடியான் வந்தானே பசியோடு, அது நான் வந்ததற்கு சமம், நீ கொடுத்திருந்தால் அது எனக்கு தந்ததற்கு சமம். அதுதான் அல்லாஹ் கடன் கேட்கிறான், தாருங்கள், நான் பத்திரமாக பாதுகாத்து திரும்ப தருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஒரு ஒரு பொருளை செலவு செய்தால் அல்லாஹ் வழக்கரத்திலிருந்து அந்த உங்களுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு அதை எப்படி கண்ணுங்கருத்துமாக அல்லாஹ் அதை வளர்க்கிறான் என்றால், ஒரு குதிரை மேய்ப்பாளன் தனக்கு பிறந்த ஒரு குதிரை குட்டியை, குதிரைக்கு பிறந்த ஒரு குதிரை குட்டியை எப்படி கண்ணுங்கருத்துமாக இருந்து ஒரு குதிரை மேய்ப்பாளன் வளர்த்து ஆளாக்குவானோ, அதைவிட பல மடங்கு அல்லாஹ் நீங்கள் அவனுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தனது வலதுகரத்தில் வாங்கி அதை பன்மடங்காக பெருக்கி குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் திரும்ப தருவார். இவ்வளவு ஆர்வம் ஊட்டியும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யவில்லை என்றால் நாம் எல்லாம் நன்றி உள்ள சகோதர சகோதரிகளா? அன்பார்ந்த சகோதரர், நீங்கள் நினைத்து பாருங்க, நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்! நாம் என்ன அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கஞ்சத்தனமாக கருமித்தனமாக அந்த அளவுக்கு நாம் நடந்து என்ன சம்பாதிக்க போகிறோம், என்ன பலனை அடையப் போகிறோம்? மீண்டும் மீண்டும் போனால் 60 வயது 70 வயது என்ன செலவழித்து விட முடியும் உங்களால்? உலகத்தையே சுற்றி வாருங்களேன், தினம் போரும் சென்று செல்வங்களை எல்லாம் அழிக்க முடியுமா? அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை எல்லாம் முடியாது, மிதமெஞ்சிய செல்வாத செல்வங்கள் இருக்கும். சட்டன உயிர் பறிக்கப்பட்டு இறந்து போய்விட்டாலோ, அகால மரணமோ இயற்கையான மரணமோ வந்து நீங்கள் மரணித்து போய்விட்டாலோ உங்கள் செல்வங்களை அனுபவிக்கவில்லாம் யார்? உங்களுடைய பரம்பு, உங்களுடைய தலைமுறை. நீங்களும் அனுபவிக்கவில்லை, இறந்து போய்விட்டீர்கள். சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தை செலவு செய்யவும் இல்லை அல்லாஹ்வுடைய பாதையில். நீங்கள் அனுபவிக்காத அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்யாத உங்களுடைய தலைமுறை வந்து செலவு செய்ய போகிற பொருளாதாரத்திற்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். 3 அத்தியாயத்தின் 92 வசனம்,
எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை அல்லாவிடத்திலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ அதை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட தர்மயாளிகள் நம்முடைய சமூகத்தில் மிக மிக குறைவு. ஜும்மாவுடைய நேரத்திலே வாடியில பணம் போடுவார்கள் பார்த்திருக்கிறீங்களா? எங்குமே கொடுத்தா செல்லாத கிழிஞ்சனோட பள்ளியில புதோப்பட போட்டு கொண்டு வருவார் நம்ம சகோதரர். அங்க எல்லாத்துக்கு முன்னாடி 500 தூக்கி போடுவார், பார்த்தா நாளா கிழிஞ்சிருக்கு செல்லாது. ஆனா உன் மனைவிட்டு கொடுப்பீங்களா? உடைய மக்களுக்கு கொடுப்பீர்களா? உடைய நண்பர்களுக்கு கொடுப்பீர்களா? உலகத்தில் நீங்கள் அதை செலவு செய்ய முடிவு செய்வீர்களா? இல்லை. அப்ப நமக்கே விரும்பாதே, நமக்கு பிடிக்காத கணித்து போன உணவு உண்பதற்கே அறுவறுக்கத்தக்க உணவுகளை எல்லாம் யாசனம் கேட்டு வருகிற மக்களுக்கு யாசனம் கொடுத்தா நல்லா ஒத்துக்கொள்வானா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது நீங்கள் எதை நேசித்து இந்த உலகத்தில் வாழ்கிறீர்களோ, எதை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ, உங்களுக்கு எது விருப்பமானதாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு ஆணையிட்டு சொல்கிறான். மூன்றாவது அத்தியாயத்து 134வது வசனம் இந்த ஒரு சிறப்பையும் சேர்த்து அல்லாஹ்வுக்கு ஆணையை நல்லவர்களுக்கு சொல்கிறான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யும்சிக்குன ஃபி ஸர்ராயி வல் பர்ராய். என்னுடைய நல்லவர், என்னுடைய நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் நன்மையான காரியத்திலும் சந்தோஷமான காலகட்டத்திலும் துக்ககரமான காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவு செய்வார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நிலையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் எல்லாம் இருக்கிறது. அதை நான் தீமாக சொல்லவில்லை. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 268வது வசனம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு சாராருக்கு உண்டாகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அச்சைத்தான் எழுதுக்கும் உள் பக்ரா இருக்கும் பின் பாய்த்தா 2வது அத்தியாயத்தின் 268வது வசனம் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே சைத்தான் எப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் என்றால், நீங்கள் இப்படி மாறி மாறி செலவு செய்யாதீர்கள், நீங்கள் ஏழ்மையாகி விடுவீர்கள், புக்கராவாக மாறிவிடுவீர்கள், ஆகவே செலவு செய்யாதீர்கள் என்று தடுத்து அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய செய்கிறார்? ஹராமான, பாவமான, வீண் விரயமான, எந்த உபயோகமும் அற்ற, அழிந்து போகிற உலக வாழ்க்கைக்கு செலவு செய்ய உங்களை தூண்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யதார்த்த வாழ்வை படம் பிடித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, பொருளாதார விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக நாம் ஒவ்வொருவரும் இருந்தால் வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அவருடைய அருமறையான திருமறை குரானிலே சொல்கிறான், ஒவ்வொரு சாராரையும் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி விதிவிலக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் யாராவது செலவு செய்ய முன்வந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வழிமுறையில் அவர்கள் செலவு செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹ் நமக்கு வகுப்பு நடத்தாமல் இல்லை. அல்லாஹ் அவருடைய அருமறையான திருமறை குரானில் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒரு சாரார் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள். அப்படி செலவு செய்யும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்பதை 2வது அத்தியாயத்தின் 264வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள். செலவு செய்யும் பொழுது பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டியே அவர்கள் அந்த செலவை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஒரு பெருமைக்காக வேண்டி, பிறர் பார்த்து நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஜும்மாவை இப்படிப்பட்ட இடங்களிலோ ஜும்மாவிலோ நின்று அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொன்னால் எழுந்து நின்று ஒரு 500 ரூபாய் என்னுடைய வகையில் எழுதி கொள்ளுங்கள் சபையில சொல்லிவிடுவார். 500 ரூபாய் அவரிடமிருந்து வாங்குவதற்கு குறைந்து ஒரு 1000 ரூபாய்க்காவது பெட்ரோல் எடுத்துட்டு போனோம் கடைக்கு. கடைக்கு போனா சொல்லுவாரு, மறந்துட்டு வீட்டுல சரட்டை மாத்திட்டு வந்திருந்தேன் பாரு, வீட்டுக்கு வாங்க பாரு, வீட்டுக்கு வந்தா சிச்ச கடைக்கு வந்திருக்கலாமா பாரு, கடையில போனா இன்னைக்கு சனிக்கிழமை பேங்க் ஓபனிங் டே இல்லை, நான் திங்கக்கிழமை பார்க்கலாம் பாரு, திங்கக்கிழமை போனா செக்ல கையெழுத்து போட மறந்துட்டேனும்மா, செவ்வாய் எப்போ வர்றது, செவ்வாய்க்கிழமை வாங்கம்மா, செவ்வாய்க்கிழமை போனால் 10 நாள் தள்ளி அந்த செக்கை போடுவான், அந்த செக்கு வாங்கு சிதம்பரம் நாள் செக்கா பாஸ் ஆகலாண்டே தெரியாது. இப்படி அலக்கழிக்கிறதுலேயே ஒரு சில பேருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய பாதையை கேட்கிறார்களே, அவன் அல்லவா கேட்கிறான், அவனுக்கு உரிமைப்பட்ட பணத்தை அல்லவா கேட்கிறார்கள். நாம் கொடுத்து விட வேண்டுமே, கொடுப்பதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையிலே பதில் சொல்ல வேண்டுமே, அல்லாஹ்விடத்திலே மறுமை நாள் என்கிற அச்சம் கூட கிடையாது. பெருமைக்காக வேண்டி, பகட்டுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறவர்களும் உண்டு, அவர்களுக்கெல்லாம் எந்த கூலியும் கிடையாது. 2வது அத்தியாயத்தின் 272வது வசனம் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது நீங்கள் அதை அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து மட்டுமே நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தின் 276வது வசனம் அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படி நீங்கள் தர்மம் செய்தால்
உங்களுக்கு செல்வம் பெருகுவது மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றும் அல்லாஹ்